ஹை கைஸ், இன்னைக்கு த குவீன் ஆஃப் அட்டாக் கூட 9th & 10th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹீரோயின் வந்து ஏதோ விதவிதமாக சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி நின்றுட்டு இருக்கா. ஆனால் அவன் கண்டுக்காததுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வந்து நின்றுட்டு இருக்கும்போது என்ன விஷயம்னு கேட்கவும், இந்தா உங்களுக்காக தான் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கணும், ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டமாக இறக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு இதோட ஸ்மெல்லே பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புன்றான். அடா, நீ சொன்ன உடனே கிளம்பிடணுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வம்படியும் அவனை பிடிச்சி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ அதை வாமிட் பண்ணிடலாமான்னு பார்க்குறான். இருந்தாலும் அவனுக்கும் அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இது கூடவே கோக்கோ சேர்ந்து குடிச்சா செம்மையா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு கோக் பத்தியெல்லாம் எதுவும் தெரியாதனால அப்படின்னா என்னதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சே, இப்பயும் வாய விட்டோமா, அது ஒன்றும் இல்லை, வெறும் சுகர் வாட்டர் தான் பிளாக் கலர்ல இருக்கோன்னு இருக்கா. ஹீரோக்கு இங்க இன்னும் அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது. அதே ஊதி பார்த்துட்டு இருக்கவும் இதுக்கும் என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்க அரசுன்றதுனால எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுமா வேண்டாமான்னு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேருமே அடிக்கடிக்கு க்ளோஸ் ஆகிறதுனால ஹீரோக்கு உண்மையாகவே அவளை பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால கிஸ் பண்ணலான்னு போகும்போது சடனாக அங்கே அவனோட அங்கிள் சான் வந்து பார்த்துட்டு, போச்சு தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போலியே, சாரி பண்ணிட்டு போகிறாரு. அதே சமயம் இவங்களும் நார்மல் மூடுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கவே ரெண்டு பேருக்கும் ஒரே ஷேமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின்லாம் விட்டால் போதும்னு எழுந்திரிச்சு ஓடிடுறா. இங்கே ஹீரோக்கும் உள்ள ஒரே சிரிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அங்கிள் சான் வந்துடுறாரு. என்ன விஷயம்னா இவங்களோட ஆர்மியில் ஹெட்டாக இருக்குது ஜென்ரல்லியா, இவர் வெஸ்டர்ன் சைட்ஸில் இருக்க கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டும் வந்திருக்காரு. ஸோ நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செயல்படுத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சைலண்டாகவே இருக்கான். ஹீரோ இப்படி அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது அங்கிள் சான்க்கு வந்து முன்னாடி இருந்த அரசர் மாதிரியே தெரியலையே, ஆள் கொஞ்சம் மாறிட்ட மாதிரி தோணிட்டு இருக்கு. அடுத்து இந்த அங்கிள் சான் வந்து ரூம்குள்ளே வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பேடாக ஸ்மெல் வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அது என்னவா இருக்கும்னு கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லவே மாட்டேங்கிறான். மழுப்பிட்டு இருக்கு, விண்டோஸ்லாம் திறந்துருக்கிறதுனால வெளியே இருந்து ஸ்மெல் வரும் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அங்கிள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு, இல்லையே ரொம்ப பக்கத்துலேருந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஹீரோ டென்ஷன் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இவரும் சரி சரி எனக்கு எதுக்கு இதெல்லாம், இதோ நான் கிளம்பிட்டேன்னு இருக்காரு. அடுத்த ஜென்ரல் லியாங்க்கு வெல்கம் மீட்டிங் நடக்க போகுது. இப்போ ஹீரோயின்லாம் ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி பேச ஆரம்பிச்சிடறா. அதாவது கம்பெனி மீட்டிங் நடக்க போகுது, அதுல ஏன் வெறும் லீடர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சிங்கிங் டான்ஸிங் தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்டாஃபை போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பணிப்பெண் வந்து, ராணி இப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மீட்டிங்க்கு யாரெல்லாம் வரணும்னு லிஸ்ட் இருக்கும் போல, அதுல இந்த மின்னோட பேரை காணும். என்ன விஷயம், ஏன் அவளோட பேர் இதுல இல்லைன்னு கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லை ராணி, அவ கன்சீவா இருக்கிறதுனால அவளால வர முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் விட்டா ஒரு இளவரசரை பெத்து கொடுத்துட்டு உங்க இடத்த புடிச்சிருவா போலன்னு ஜாட பேசிட்டு இருக்கா. கேட்கும் ஹீரோயின்க்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் லைஃப்னா இதெல்லாம் சகஜன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்கா. அப்ப வெளியே மின் வர சவுண்ட் கேட்கும். இந்த பனிப்பெண் வந்து, ராணி அவ முன்னாடி எப்பவும் நீங்க இறங்கி பேசிடக்கூடாது, நல்லா கெத்தாவே உட்கார்ந்துட்டு இருங்கன்னு ராணிக்கே ஆர்டர் போடுறா. மின்னும் வந்ததுமே என்ன உள்ள ஒரே ஹார்ட்டா இருக்கு, அச்சச்சோ வயிறு எரியுதா, அந்த கறிக்கட்டையை கொஞ்சம் தூக்கி போடுங்கப்பா, இன்னும் நல்லா எரியட்டோன்றா. உன்னெல்லாம் யார் இங்க முதல்ல வர சொன்னதுன்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, எனக்கு முத முறையா பேபி பிறக்க போகுது, அதை நல்லபடியா பேத்து இந்த அரண்மனை ஃபுல்லா சுத்தி வர வேண்டாமா, அதுக்கு உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும் வேணும்னு சும்மா அவளை பிடிச்சி வெறுப்பேத்திட்டு இருக்கா. இவளும் பேபின்னு ஆசையா தொட போறா. ஆனா மின் லைட்டா நகர்றத பார்த்துட்டு அவ கையை மட்டும் பிடிச்சி, உனக்கு எதுவா இருந்தாலும் கேளு, என்கிட்ட இருந்து என்ன வேணும்னாலும் எடுத்துக்கொன்றா. அப்படின்னா ஓகே, நீங்க போட்டிருக்க அந்த நெக் பீஸை தர முடியுமான்னு கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இந்த வச்சுக்கன்னு புடுங்கி கொடுக்குறா. அதை இந்த பனிப்பெண் வாங்கிட்டு, இது இப்படியே கொடுத்தா நல்லா இருக்காது, நான் போயிட்டு பாக்ஸ்ல போட்டு கொண்டு வரேன்ட்டு எடுத்துட்டு போயிடுறா. அடுத்து ஹீரோயின் பின்னாடியே யாரோ வந்துட்டே இருக்காங்க, அதுவும் இந்த மீன்லாம் பிரெக்னென்ட் ஆயிட்டா, ஆனா ராணி கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியலையன்ட்டு அவளை டீஸ் பண்ற மாதிரி தெரியுது. இவளும் யாருடா இருந்தாலே நம்மள சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா என்னன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி அவரை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இவரு சடனா பத்தியா பெண் புத்தி பின் புத்தின்னு காமிச்சிட்டியே, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா என்ன, இவ்வளவுலாம் கோவப்படக்கூடாதுமானு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து, ஓ அப்படியா, இதெல்லாம் சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாருன்னு கேக்குறா. அப்புறம் இவளோட சர்வன்ட் வந்து சொல்லவும் தான் தெரியுது, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததே அவளோட அப்பா தான், இது தெரியாமலயா இவ்வளவு நேரம் வாயடிச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அவர் பாவம், என்னமா இது, ராணி அண்ணனே அப்பான்றதே மறந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்காரு. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா விளையாடிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லி சமாளிச்சு. இவருக்கு வந்து அரசர் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுத்துவாரோ அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும் போல. அதை கேட்கும் போது என்ன சொல்றான்னா, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது அவர் நம்புற மாதிரி தெரியல, இருந்தாலும் சரி இந்தமா புடின்னு கையில எதையோ கொடுத்துட்டு போறாரு. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேண்டி தான், ஊருக்கு வரும்போது ஞாபகமா மறக்காம வாங்கிட்டு வந்திருக்காரு. அதையே இந்த பனிப்பெண் தான் சொல்லிட்டு இருக்கா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேண்டி ஆச்சேன்னு. அடுத்து சொன்ன மாதிரி இந்த வெல்கம் மீட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க மின் வந்துட்டு இருக்கத பாத்துட்டு, எதுக்கு ராணி இவ்வளவுலாம் கூப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது, விடு ரொம்ப கெஞ்சி கேட்டா ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோன்னு சொல்றா. இந்த மீட்டிங்கே ஜென்ரல் லியாங்காக தான், அவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா தான், எல்லாரும் அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. பெரிய ராணி வந்து, இவரை பார்த்து நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ரெண்டு பேருமே கத்துக்கோங்கன்னு நாஞ்சு கிட்டயும் அரசர் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து, நான் கத்துக்க ரெடி தான் சொல்லிட்டு நாஞ்சுவை பார்த்து, சார்க்கு எப்படி வசதின்னு கேட்கும் போது நாஞ்சு இந்த டைம் கொஞ்சம் ரூடா பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அது
என்னோட விருப்பம், யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால எல்லாரும் இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை சேஞ்ச் பண்றதுக்காக ராணி என்ன பண்றான்னா, இங்க வந்து இதே பேச்சு தானா, அதை விடுங்கப்பா, முதல்ல என் அப்பா வெஸ்டர்ன் சைட்ல இருந்து ஒயின்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை குடிங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே குடிக்கிறாங்க. அதை குடிச்சா அடுத்த நிமிஷம் மின்னுக்கெல்லாம் ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா கையில ஒரே பிளட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே மின் மயங்கி விழுந்துடுறா. அடுத்த நிமிஷம் அவளுக்கு அரண்மனைக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவளை செக் பண்ணதுல வேணும்னே யாரோ பேபி அபார்ட் பண்றதுக்காக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. ட்ரக்னு சொன்னே ஹீரோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா ராணி மேலதான் பாயி. அவன் பார்வையிலே ஆளை எரிச்சிருவான் போல. என்ன என்ன சந்தேகப்படுற மாதிரி தெரியுது, நான் வெறும் வாயின் தான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நேரம் மின் வரவும் அவளை கைத்தாங்களா தூக்கி பிடிச்சி பக்கத்துல நிக்க வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் ராணி தான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி அவகிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த நெக் பீஸ காமிக்கிறான். அதுவே இப்போ ஹீரோயினுக்கு எதிராக ஒரு எவிடென்ஸா மாறிடுச்சு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இதுலயும் அந்த மருந்தோட ஸ்மெல் வருதுன்றதை கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், இப்போ இது எல்லாமே இவ தான் செஞ்சான்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவளை தனியா கூப்பிட்டு விசாரிக்கும் போது கூட என்ன சொல்றான்னா, இந்த விஷயத்த செய்யறதுக்கு நான் ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணும், எப்ப வேணா செஞ்சிருக்கலாமேன்னு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, இன்னைக்குதான் உன்னோட அப்பாவோட சப்போர்ட்டும் பெரிய ராணியோட சப்போர்ட்டும் இருக்கும், அதனால நீ என்ன வேணா பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பேன். அடுத்து இவளோட சர்வெண்ட் இருக்கா இல்லையா, அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கலன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவளும் நான் தான் அதுல ட்ரக்ஸ் கலந்துன்ற உண்மையை சொல்றா, ஆனா மத்தவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அதை பேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அப்போ இந்த எறும்பும் மஸ்கிட்டோஸும் அட்ராக்ட் பண்ற மாதிரியான மருந்தை தான் கொட்டி கொடுத்து விட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் நல்லா கடிக்கிட்டு அப்படியாவது திருந்திராலா பாப்போம்னு தான் பண்ணி இவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ண போய் இப்போ கதை வேற மாதிரி ட்விஸ்ட் ஆகும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு வந்து, ஓ எனக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கான்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. எந்த அளவுக்குன்னா, தைரியம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ராணியை சாகடிச்சுக்கலான்ற ரேஞ்சுக்கு சொல்லவும் ஹீரோயின்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளோட அப்பா வந்துடுறாரு. எங்க விட்டா நிஜமாவே சாகடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு அவரோட பதவியும் விட்டு கொடுத்து ரொம்ப கீழே இறங்கி வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு வேற கேட்டுட்டு இருக்காரு. இப்படி இவளுக்காக எல்லாரும் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ஒரு கட்டத்துல இவளே என்ன பண்றானா, எல்லா தப்பு நான் தான் பண்ணேன், எல்லாரையும் விட்டுருங்க, என்ன மட்டும் எனக்கு எந்த பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்கன்றா. இதை நாஞ்சுவும் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா அவனால எதுவும் செய்ய முடியல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவே கொஞ்சம் மனசு இறங்கி போற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் ஹீரோயின் ஒரு வருஷத்துக்கு அண்டர் கிரவுண்ட்ல தான் ஸ்டே பண்ணணும்ன்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால அங்கிள் சான்க்கு உள்ள ஒரே குதூகலமா இருக்கு. எப்படியோ ஒரே கல்லுல மூணு மாங்கா. பெரிய ராணி இவங்க மேல வச்சிருக்க நல்ல அபிப்பிராயத்தையும் கெடுத்து விட்டாச்சு. ஜென்ரல் லியாங்கோட பதவியையும் பறிச்சாச்சு. ராணியையும் கூடவே சேர்ந்து பழி வாங்கியாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அப்படியே வந்த வேலையை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட ஆரம்பிச்சிடறாரு. அதாவது ராணிக்கு எப்படி பச்சை புள்ளிய சாகடிக்க மனசு வந்தது, அப்படின்னா இவ எவ்வளவு பெரிய வில்லத்தனமான பொண்ணார் பண்ற மாதிரி சொல்லவும் இங்க ஹீரோ எல்லாம் முறைச்சிட்டு இருக்கான். சரி என்னதான் இருந்தாலும் ராணி ஆச்சன் இவரும் கொஞ்சம் அடைக்க வசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஹீரோக்குமே ராணி மட்டும் இந்த வேலையை பண்ணிருக்க கூடாதுன்னு தான் தோணுது. அவ்வளவுதான் இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா ப்ளூம் அண்ட் பர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்க போனுக்கு வரும்.